விஜயின் கையை பிடித்து சீமான் கதறி பார்த்தார், கெஞ்சி பார்த்தார். எதுக்குமே விஜய் வந்து மசியல, போயா அங்கிட்டு ஓரமா போய் நில்லையா அப்படின்னு அடிச்சு. அந்த விரக்தியில் தான் 234 தொகுதிகளில் 60 தொகுதிகளுக்கு ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேச திரு கரிகாலன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவர்கள் பேசுவோம். வணக்கம். வணக்கம் அரவிந்த். சீமான் விஜய் இவங்க கூட்டணி வந்து ஏற்படுமா, இது பெரிய ஒரு மாற்றத்தை தமிழக அரசுல உருவாக்குமா அப்படின்ற எதிர்பார்ப்பு இருதளவுல இருந்தது. இப்போ அதோட நிலைமை என்னவா இருக்கு? இந்த கூட்டணி அமையுமா? இல்ல, விஜய் சீமான் கூட்டணி அமையுமா அப்படின்றத விட விஜய் சீமானை ஒரு புதைக்குள்ளிக்குள் தள்ளி மெதிச்சு சாகடிக்க போறாரு, அதுதான் நடக்க போகுது. அதாவது அரசியல் ரீதியா சொல்றேன், சீமானனுடைய அரசியலை பாடை கட்டி அதை வந்து ஒரு புதைக்குழியில் தள்ள போவது விஜய் தான். ஏன்னா சீமானுடைய அந்த கட்சி தொண்டர்கள் அவர்கள் தான் விஜயினுடைய ரசிகர்களா இருக்கிறாங்க. இப்ப அந்த பக்கம் ஒரு இதை விட மேடையில பேசுற பஃபூன், ஒரு பஃபூனுக்கே இவ்வளவு கூட்டம்னா, ஒரு மாஸ் ஹீரோ வரும்ப அந்த மாஸ் ஹீரோவை நோக்கி அந்த தம்பிகள் எல்லாம் ஓடி போய் சேரதான் போறாங்க. இது நாம் தமிழர் கட்சி, அதாவது விஜய் கட்சி ஆரம்பிச்சது யாருக்கு முதல் அடி அப்படின்னா சீமானுக்கு தான் முதல் அடி. அவங்க திமுக வாக்குகளை எடுக்க போறது இல்ல, அதிமுக வாக்கை எடுக்க போறது இல்ல. இளைஞர்கள் குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகளை தான் முதல்ல கை வச்சு எடுக்க போறாங்க. இது நம்பர் ஒன் பாயிண்ட். நம்பர் டூ, சீமானும் விஜயும் ஈசிஆர் கடற்கரையில் அந்த ரோட்ல ஒரு லாங் டிரைவ் போனாங்க. அதுல பல விஷயங்களை வந்து சீமானும் விஜயும் பேசிக்கிட்டாங்க. இப்ப கட்டாயம் வந்து கூட்டணி 2026 சீமானும் விஜயும் இணைய போகிறார்கள் அப்படின்ற ஜாதகம்லாம் பார்த்து பலரும் வந்து கதைகளை ஊடகங்களில் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த கதைக்கும் ஒரு எண்டு கார்டு வந்துருச்சு. சீமான சேர்த்துக்க முடியாது, அந்தால ஓரமா போங்க அப்படின்னு தலையை தட்டி சீமான அந்தாண்ட அடிச்சு விட்டாங்க. இந்த பெருசுக்கு வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பார்க்க சொல்லுங்க. இவரை நாம் கூட்டணியில் சேர்க்க முடியாது அப்படின்ற ஒரு முடிவை விஜய் எடுத்திருக்கிறார். காரணம் என்னன்னா, சீமானினுடைய ஆக்டிவிட்டிஸ் அதான் முதல் காரணம். இப்ப விஜயை பொறுத்த வரைக்கும் மலையாள சினிமாவிலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி, சாதி மதம் கடந்து பலதரப்பட்டவர்களும், இன மொழி கடந்து பலதரப்பட்டவர்களும் விஜயினுடைய ரசிகர்களா இருக்கிறாங்க. மலையாள இண்டஸ்ட்ரியில விஜயை வந்து பயங்கரமா வந்து கொண்டாடுறாங்க அங்க இருக்கிற ரசிகர்கள். அதை வந்து கிளிப்பிங்ஸ்ல, வீடியோ கிளிப்பிங்ஸை பார்த்தாலே தெரியும். விஜய் அங்க போய் நின்னா தமிழ்நாட்டுல எப்படி கூட்டம் வருதோ அதே அளவு கூட்டம் வந்து அங்க இருக்குது. அப்படியெல்லாம் இருக்கிறப்ப எந்நேரமும் மலையாளிகளையும் கன்னடர்களையும் இப்படி இவர்களை எதிரியாக காட்டி இந்திய பார்ப்பனியத்திற்கு சேவை செய்கின்ற சீமானோடு எப்படி விஜய் சேருவார்? விஜய்க்கு இது அவருக்கு பெரிய அரசியல் தெரியுதோ இல்லையோ, இது ஒரு பேசிக்கான விஷயம். அதனாலேயே இவரை வந்து கலட்டி விட்டுட்டாங்க. சீமான் எவ்வளவோ கெஞ்சி இருக்கிறார், கதறி இருக்கிறார், கையை பிடிச்சி அழுது இருக்கிறாரு, இப்படி பண்ணலாமா தம்பி அப்படின்னு. ஏன்னா பல பிரஸ் மீட்ல, முதல்ல ஆரம்பத்திலே ஒரு பிரஸ் மீட்ல சீமான் சொன்னாரு, ஐ எம் வெயிட்டிங், மாநாட்டுல நீங்க போய் பேச போறீங்களாமே, விஜய் மாநாட்டுல இவரை கூப்பிட்டு பேச போறாங்களா, விஜய் மாநாட்டுல சோறு போட்டாங்களா, வேணா அந்த எச்சியலை எடுக்கிறதுக்கு வேணா சீமான கூப்பிடுவாங்களே ஒழிய சீமான வேற எதுக்குமே வந்து விஜய் கட்சியினோட ஒரு கோப்பா சேவா போல இவர் எல்லா பிரஸ் மீட்ல பேசியிருந்தாரு. இந்த அர்த்தம் சின்னத்துக்கு இந்த அர்த்தம். ஆமா, அந்த அளவுக்கு பேசினாரு. இருந்தாலும் பல்பு கொடுத்துட்டாங்க சீமானுக்கு. சீமான் பாத்தீங்கன்னா, ஐ எம் வெயிட்டிங்னாரு, நான் மாநாட்டுல போய் பேச போறேன்னாரு. அடுத்து ஒவ்வொரு பிரஸ் மீட்லயும் அது கடைசியா டைல்யூட் ஆயிருச்சு. அங்க இருந்து சிக்னலே வந்து கிடைக்கல, எவ்வளவு கதறி பார்த்தோம். நான் வந்து ஏற்கனவே களத்துல இருக்கிறேன், தம்பி தான் முடிவு செய்யணும் அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து இப்போ நேத்து தூத்துக்குடியில கொடுத்த பிரஸ் மீட்ல, அதுல பத்திரிகையாளர்கள் சீமான்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க. தமிழக வெற்றி கழகமும் நாம் தமிழர் கட்சியும் கூட்டணி அமைத்து 2026 தேர்தலை சந்திக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. அந்த கேள்விக்கு சீமான் வந்து அப்பட்டமா பதில் சொல்லிட்டாப்ல, 234 தொகுதிகளில் 60 தொகுதிகளுக்கு வேட்பாளர் போட்டு விட்டேன், நாங்க தனியா தான் நிக்க போறேன்னு சொல்லிட்டாரு. விஜய் எங்களை சேர்த்துக்கல அப்படின்றத மீடியா முன்னாடி அறிவிச்சிருக்கிறாரு. ஊடகவியலாளர் மில்டன் இது குறித்து ஏற்கனவே நம்மள்ட்ட பேட்டி கூட கொடுத்திருந்தாரு. கட்டாயம் சீமானை விஜய் சேர்த்துக்க மாட்டாரு. ஏன்னா மேடையில வச்சுக்கிட்டு விஜய வந்து அமையமன்னு சீமான் பேசுவாரு. நான் தம்பி கிட்ட நான் தான் சொன்னேன், என்னடா தம்பி, அவன்டா தம்பி, இவன்டா தம்பி அப்படின்னு சீமானை, விஜயை மேடையில் வைத்து கொண்டே சீமான் இப்படி பேசுவாரு. அது மட்டும் இல்லாமல் மற்ற இடங்கள்ல போறப்ப நான் தான் தம்பி கிட்ட சொன்னேன், நான் தான் வந்து விஜய் கிட்ட இதெல்லாம் சொன்னேன் அப்படின்னு விஜயை ஒட்டுமொத்தமாக ஒரு டம்மி பீஸாக தமிழ் மக்களுக்கு அறிமுகப்படுத்தி விடுவார்.
தான் தான் அண்ணன் என்கின்ற மனோபாவத்தில் அவரை தம்பியாக அறிமுகப்படுத்த மாட்டார், டம்மியாக அறிமுகப்படுத்தி விடுவார் அப்படின்னு மில்டன் சொல்லி இருந்தாரு. இதுல கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆரம்பத்துல இருந்தே இந்த சைட்ல இருந்துதான் ஈசிஆர்ல டிரைவ் போனாரு, கூட்டணி வந்து பேசியிருக்கிறோம், ஐ எம் வெயிட்டிங், இதெல்லாம் இந்தாண்ட சோலோ பெர்ஃபார்மன்ஸா இந்த டம்மி பீஸ் வந்து பண்ணிட்டு இருந்துச்சு. விஜய் தரப்புல இருந்து ஒரு ரியாக்ஷனும் கிடையாது. ஏதாவது ரியாக்ட் பண்ணாங்களா, ஊடகங்களில் இது குறித்து யாராவது பேசுனாங்களா, ஒண்ணுமே கிடையாது. விஜய் கட்சி நிர்வாகின்னு ஒருத்த வந்து பேசுறான், எங்க அண்ணா 68 படம் நடி, உங்க கொள்கை என்னப்பா அப்படின்னு கேட்டா, எங்க அண்ணா 68 படம் நடிச்சிருக்கிறாரு, ஒவ்வொரு படமும் வந்து 100 புக்குக்கு சமம், மொத்தம் 1000 புக்கு மாதிரி 68 படமும், அவங்களே அவ்வளவு பெரிய டம்மி பீஸா இருக்கிறாங்க, அவங்களோட இது நாக்க தொங்க போட்டு அலையுது. உண்மையிலேயே சீமானுக்கு மிகப்பெரிய சவால் 2026 அப்படின்றது. ஏன்னா விஜய் களத்திற்கு வரும் பொழுது இந்த இளைஞர்கள், நாம் தமிழர் கட்சியில் உள்ள இளைஞர்கள் அவங்க விஜய் கட்சியை நோக்கி போவாங்க. இதை தாண்டி விஜய்க்கு இருக்கின்ற ரசிகர்கள், இது எல்லாமே பெருமளவில் சீமானை மையப்படுத்தியே இருக்கிறதுனால சீமான் போண்டியாக போகிறார் இந்த தேர்தலோடு, அதுதான் நடக்க போகுது. ஆக எவ்வளவோ விஜயின் கையை பிடித்து சீமான் கதறி பார்த்தார், கெஞ்சி பார்த்தார், தம்பி என்னை எப்படியாவது சேர்த்துக்கங்கயா அப்படின்னு அழுது பார்த்தார். எதுக்குமே விஜய் வந்து மசியல, போயா அங்கிட்டு ஓரமா போய் நில்லையா அப்படின்னு அடிச்சு துரத்தி விட்டாப்ல. அந்த விரக்தியில் தான் 234 தொகுதிகளில் 60 தொகுதிகளுக்கு வேட்பாளரை போட்டு விட்டேன் அப்படின்னு சீமான் வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார். இப்ப இப்படி 60 தொகுதிகளில் வேட்பாளரை போட்டுட்டோம் அப்படின்னு அறிவிச்ச உடனே ராவணன் குடில், அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய பிச்சை எடுக்கிற ஆபீஸ் இருக்குது இல்ல, திரள் நிதி பாசறை, தலைமை அலுவலகம் இல்ல, திரள் நிதி திருடிகளின் அலுவலகம், அந்த அலுவலகத்திற்கு போன் அடிக்கிறாங்க. 234 தொகுதிகளில் இருந்தோம், அண்ணா எப்படின்னா போட்டீங்க, எங்களை கேட்டா போட்டீங்க, எங்க களத்துல நாங்க தானே வீதியில இறங்கி வேலை செஞ்சிட்டு இருக்கிறோம், எந்த தொகுதியில போட்டிருக்கிறீங்கன்னு. அதாவது 60 தொகுதி இல்லையா இவங்க சொன்னது, அதனால போன் அடிச்ச எல்லாருக்கிட்டையும் அது 60 தொகுதி உங்க தொகுதி இல்லைன்னு, உங்க தொகுதி இல்லைன்னு 234 பேருகிட்டையும் சொல்லிட்டாங்க. சீமான் வேலை செய்யறவங்களுக்கு சீட்டு தர போறாரு, எதிர்கட்சிகளிடம் காசு வாங்கிட்டு டம்மி வேட்பாளரை போடுறது, இதைதான் வந்து செய்ய போறாரு. இப்ப நாம் தமிழர் கட்சிக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய அளவுல பீதி உருவாகிருச்சு, 60 வேட்பாளர் போட்டிருக்கிறாரு, யார் இருந்த 60 வேட்பாளர் அப்படின்னு. இப்ப இந்த பிரச்சனை, இந்த சிக்கல்கள் எல்லாம் எழுந்த உடனே இடுமானம் கார்த்தி இன்னைக்கு ட்விட்டர்ல ஒரு பதிவை போடுறாரு, விஜய் கட்சியை நாங்க வந்து எதிர்க்க போறது இல்ல, அதாவது கூட்டணி இல்ல அப்படின்றது தெளிவா தெரிஞ்ச பிறகு, விஜய் கட்சியை நாங்க எதிர்க்க போறது இல்ல, விஜய் கட்சியை நாங்க வரவே இருக்கிறோம், எதிர்த்தா என்ன ஆகும், கட்சிக்குள்ள இருக்கிற தம்பிங்கெல்லாம் நேரா போய் கடன்னு மாநாட்டுக்கு முன்னாடியே சேர்ந்துருவானுங்க, அதனால நாங்க வந்து எதிர்க்க போறது இல்ல, எங்களுக்கும் விஜய் கட்சிக்கும் சிண்டு முடிஞ்சு விடுற வேலையை வந்து திமுகவினர் வந்து பாக்குறாங்க, அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க, நாங்க வரவே இருக்கிறோம் அப்படின்னாரு. இல்ல உண்மையிலேயே இதுல இன்னொரு அம்சம் பார்க்க வேண்டியது என்னன்னா, அந்த கொடி இருக்குல்ல விஜய் கொடி, அந்த கொடியை பார்த்த உடனே சீமான் வந்து உச்சா போயிட்டாரு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இவரும் இந்த மஞ்சள் சிவப்பு கொடியை தான் வச்சிருக்கிறாரு, விஜயும் அதே மாதிரி ஒரு கொடியை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாரு. சீமான் வந்து எங்களுடைய தேசிய மலர் செங்காந்தல் மலர்ன்றாரு, விஜய் அதையை ரீப்ளேஸ் பண்ற விதமா எங்களுடைய மலர் வந்து வாகை மலர் அப்படின்னு அவரு ஒரு மலரை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாரு. அப்ப பயங்கரமான நெருக்கடி வந்து சீமானுக்கு உருவாகி விட்டது. சீமான் மண்டியிட்டு 2026 படுகொலையில் வீழப்போகிறார், இதுதான் நடக்க போகுது. சீமான் அவர்கள்கிட்ட இன்னொரு பிரஸ் மீட்ல ஏமா கமிட்டி அறிக்கை குறித்து வந்து கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு அவர் வந்து இந்த துறை, சினிமா துறை மட்டும் கிடையாது, எல்லா துறையிலயும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, நம்ம எல்லாரும் சேர்ந்தா அதை சரி பண்ணணும்னு ஒரு கருத்து சொல்லியிருக்காரு, அதை எப்படி பாக்கிறீங்க? ஆமா, பார்த்த அந்த பிரஸ் மீட்ல விட்டு மூக்க நோண்டு எடுக்கிறேன், அது வந்து வருத்தமா தான் இருக்குது எனக்கு அப்படின்லாம் வந்து இல்லைன்னு இழுத்து சை எப்பட்றா மைக்க பிடிச்சிட்டு நீட்டி உன்ட்ட கேள்வி கேட்கும். அதுவும் இந்த கேள்வியை பார்த்து இந்த ஆளை பார்த்து கேட்டிருக்காங்களே, அந்த பத்திரிகையாளர்களை வந்து என்ன சொல்றதுன்னே எனக்கு புரியல. இந்த ஆளே ஒரு பாலியல் குற்றவாளி, விஜயலட்சுமியை சீரழிச்சு அந்த அம்மாவை இன்னைக்கு நடுத்தருவில் நிற்க வச்சு அவங்களோட ஒட்டுமொத்த கேரியரையே ஒழிச்சு கட்டிட்டாப்புல இந்த பாலியல் குற்றவாளி சீமான். அவர்கிட்ட போய் கேள்வி கேட்டிருக்கிறாங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு மனதைரியம் படைத்தவர்கள் அப்படின்னு பாருங்க. இந்த இதுல வந்து சீமான் சொல்றாரு, எல்லாரும் சேர்ந்து சரி பண்ணுமா, விஜயலட்சுமி நம்மள்ட்ட பேட்டி கொடுத்துருக்குறாங்க, வீரலட்சுமி பேட்டி கொடுத்துருக்குறாங்க, ஜூனியர் ஆர்டிஸ்ட் முதற்கொண்டு நடிகை விஜயலட்சுமி ஈழத்திற்கு போன பொழுது அங்க ஒரு பெண்,
இப்படி நிறைய பேர், இன்னொரு உதவி இயக்குனர் இங்கேயே, அவங்க பேரை சொல்ல விரும்பல, அந்த உதவி இயக்குனர், இந்த லிஸ்டே ஒரு பெரிய லிஸ்ட். கடைசியா சொத்தோட கயல்வெளி வந்தாங்க அப்படின்றதுனாலதான் கயல்வெளியே சீமான் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இவரே இந்தாலே நம்பர் ஒன் பாலியல் குற்றவாளி. இவர் பாலியல் குற்றங்களை பற்றி பேசுவதற்கு ஏதாவது தகுதி இருக்குதா? இப்ப கேரளாவில் அமைக்கப்பட்ட ஹேமா கமிட்டி அப்படின்றது ஒரு பிரபல நடிகை, அந்த இஷ்யூ எல்லாருக்குமே தெரியும். திலீப் குமார் அப்படின்ற ஒரு நடிகர் அந்த நடிகையிடம் பயங்கரமா கொடூரமான ஒரு பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டு அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வெடித்தது. அந்த சூழலில் மூன்று பேர் கொண்ட ஒரு நீதியரசர் ஹேமா தலைமையில் மூணு பேர் கொண்ட கமிட்டி 2017 அமைக்கப்பட்டது. 2019 வரைக்கும் அந்த கமிட்டி பல்வேறு தகவல்களை அந்த கமிட்டி வந்து ஆய்வு செஞ்சு ஒரு ரிப்போர்ட்டா வந்து 2019 கொடுக்குறாங்க. அந்த ரிப்போர்ட் தான் இப்ப வெளியாகி மிகப்பெரிய அளவுல பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. அது கேரளா திரைத்துறை மட்டுமில்லாமல் எல்லா ஃபீல்டுலையுமே அந்த மாதிரியான பிரச்சனைகளை, சவால்களை பெண்கள் எதிர்கொள்கிறார்கள். குறிப்பாக இந்தியா முழுவதும் உள்ள திரைத்துறைகள் எல்லாத்துலேயுமே இது மாதிரியான சிக்கல்கள், நடிகைகள், ஜூனியர் ஆர்டிஸ்ட் இப்படி இவர்கள் எல்லாம் அனுபவிக்கிறார்கள் அப்படின்றத தொடர்ச்சியாக விவாதமா எழுந்துட்டு இருக்குது. ஆனா இதே வேலையை தானே சீமான் பார்த்துருக்கிறாரு. இவர் வந்து ஒரு டம்மி இயக்குனரா திரைத்துறையில இருக்கிறாரு. ஒரு பிரச்சனை அப்படின்ட்டு அவங்கள்ட்ட விஜயலட்சுமியும் அவங்களோட அக்காவும் போறாங்க. விஜயலட்சுமியோட வாழ்க்கையே சீரழிச்சிட்டாரு, அவ்வளவுதான், கதையை முடிச்சிட்டாரு. இந்த நபர் எப்படி ஒரு பாலியல் குற்றத்தை பேச அருகதை உள்ளவர்? கேள்வி கேட்ட பத்திரிகையாளரை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். ஒரு பாலியல் குற்றவாளியிடம் போய் பாலியல் குற்றத்தை பற்றி கேள்வி எழுப்பினால் அவர் ஏதோ நான் வருத்தப்படுறேன் அப்படின்றாரு. இதெல்லாம் வந்து என்னத்த சொல்றது? இவ்வளவு நேரம் பல்வேறு செய்திகள் குறித்து உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.